வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. இன்னைக்கு நாம் ஒரு வித்தியாசமான விளக்கை பார்க்க போகிறோம். இந்த விளக்கை பற்றி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு தெரியலை. கண்டிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அத்தனை பேருக்கு வீட்லேயும் இந்த விளக்கு இருக்கும். அந்த விளக்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருநெல்வேலி குத்துவிளக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு குத்துவிளக்கு அப்படின்னாலே அது நாச்சியார் கோவில் அப்படின்னு மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நாகர்கோவிலிருந்து விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த குத்துவிளக்கு தான். அந்த குத்துவிளக்கு என்ன மாதிரியான ஒரு விளக்கு, அதோடய அமைப்பு என்ன, அது இப்போ எப்படியெல்லாம் உருமாறி இருக்கின்றதை பற்றியெல்லாம் உங்களுக்கு விளக்கிட்டு அந்த விளக்கு எப்படி இருக்கின்றதையும் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். குத்துவிளக்கு அப்படின்னாலே எல்லாருமே பார்த்திங்கன்னா ரெண்டு விளக்காக கொடுப்போம். திருநெல்வேலி பக்கத்துலலாம் கல்யாணம் முடித்து போகிற பொண்ணுக்கே ஒரே ஒரு விளக்கு தான் கொடுப்பாங்க. அதுதான் அங்கே உள்ள பழக்கம் இன்றைக்கு வரைக்கும். அங்கே ரெண்டு விளக்கு வாங்குறதெல்லாம் பழக்கம் இல்லை. விருப்பப்படுறவங்க ரெண்டாக வாங்குவாங்க. ஆனால் அங்கே குத்துவிளக்குனாலே ஒன்றே ஒன்று தான் வாங்குவாங்க. அதுவும் அங்கே பார்த்திங்கன்னா முகம் வந்து நாலே நாலு முகம் இருக்கும். குத்துவிளக்கு அப்படின்னாலே எல்லாருமே அஞ்சு முகத்தில் தான் பார்த்துருப்போம். திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா நாலு முகத்தில் தான் குத்துவிளக்கு இருக்கும். நாலு முக குத்துவிளக்கு எதுக்காக அப்படின்னா நான்கு திசைகளுக்காக ஏற்றப்படுறது தான் இந்த நான்கு முக குத்துவிளக்கு. நம்ம ஐந்து முகம் ஏற்றுறோம். ஐம்பூதங்களுக்காக நம்ம வந்து ஐந்து முகத்தில் ஏற்றிட்டுருக்குறோம். ஆனால் திருநெல்வேலி பக்கத்தில் இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது இதே நாலு முக குத்துவிளக்கு தான். இது தாங்க திருநெல்வேலி நாலு முக குத்துவிளக்கு. இதை பார்த்தாலே தெரியும் ரொம்ப பிளைனாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம அதோட அமைப்பை நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக பிறை வந்து நம்ம விளக்கில் வரக்கூடிய பிறை எல்லாமே ஒல்லியாக இருக்கும். இது வந்து அழகாக உருட்டி வந்திருக்கும். இந்த கார்விங் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். கீழே நாலு முகம் நான்கு திசைகளுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவுமே பார்ட் பார்ட்டாக நம்மளால் கலட்ட முடியும். அது மாதிரியான ஒரு விளக்கு தான். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஸ்டார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எனக்கு யூஸ்வலாக நானும் தூத்துக்குடி தான் அப்படின்றதுனால எங்கள் பாட்டி வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஊதுவத்தி ஸ்டாண்டாக கூட இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். இதில் வந்து ஊதுவத்தியெல்லாம் கூட வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அது அப்போ வித்தியாசமாக இருக்கும். பிளெயினாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. இன்றைக்கி காலப்போக்கில் இதே மாடல் எங்களுக்கு அஞ்சு முகத்தில் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நிறையா பேர் கேட்குறாங்க. ஸோ இதே விளக்கை அஞ்சு முகத்துலேயும் இப்போது நம்ம விளக்கு கடையில் அவைலபிள் இருக்குது. இதோட ஸ்டார்டிங் சைஸ் பார்த்திங்கன்னா 24 இன்ச்சில் ஸ்டார்ட் ஆகும். 24 இன்ச்சிலிருந்து உங்களுக்கு 36 இன்ச் வரைக்கும் இப்போது நம்மளோட கடையில் அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். இதுதான் திருநெல்வேலி விளக்கில் அஞ்சு முகத்தோடு இருக்கக்கூடிய விளக்குங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி நாகர்கோவில் விருதுநகர் மாவட்டம் தவிர மற்ற மக்களுக்கும் இந்த விளக்கு வந்து போய் சேரணுன்றதுக்காக செய்யப்பட்டது தான் இந்த அஞ்சு முகம். ஏன்னா மற்ற ஊர்களில் எல்லாத்துலேயுமே ஐம்பூதங்கள் வழிபாடு, அதுக்காக தான் வந்து அஞ்சு முகம் ஏற்றி அவங்க வழிபாடு பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக செய்யப்பட்டது தான் இந்த அஞ்சு முக விளக்கு. ஆனால் அதே ஷேப்பில், எப்படி நம்ம நாலு முகத்தில் பார்த்தோமோ அதே ஷேப்பில் முகம் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இங்கே சென்னையில் உள்ள மக்களும் நிறையா விரும்பி வாங்குகிறாங்க. திருநெல்வேலி விளக்கிலேயே கம்பி விளக்குங்க இது. ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் இந்த விளக்கு அங்கே இருக்குது. எல்லாருமே புழக்கத்துக்கு வந்திருக்கு. திருநெல்வேலிக்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட இந்த சைஸில் கம்பி விளக்கு இருக்குமானா கொஞ்சம் டவுட்டு தான். இது நாங்கள் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி தான் செய்ய சொல்லியிருந்தோம். ஸோ சின்ன சைஸு, ஏன்னா எல்லார் வீட்டுக்கும் அது போய் சேரணும், எல்லாராலையும் வாங்க முடியணுன்றதுக்காக சின்ன சைஸ்லேருந்து இதை செய்ய வச்சு வாங்கி இன்றைக்கி நம்ம கடையில் இது இருக்குது. இதோட அமைப்பு பார்த்திங்கன்னா இதில் நாலு முகம் வருது. அது நம்ம அந்த விளக்கில் பார்த்த மாதிரியே தான். பிறை நல்லா உருட்டி அழகாக வரும். இது உள்ள ஹாலோலாம் கிடையாதுங்க, ஃபுல் சாலிடு. நம்ம நாச்சியார் கோவில் விளக்கில் பார்க்குற மாதிரி வந்துட்டு உள்ள மண் இருக்குமா, அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிடான விளக்குங்க. இந்த கம்பி பார்த்திங்கன்னா உள்ள ராடு, இதுவுமே நம்ம தனித்தனியாக கலட்டிக்க முடியும்.
அதுலேயும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம பாதம் எல்லாமே பிளெயினாக அழகாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்விங் எதுவும் இல்லாததுனால நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அழுக்கு போய் அடைஞ்சிருமோ கருப்பாகுமோ அந்த டவுட்டெல்லாம் வேண்டாம். ஏன்னா இன்றைக்கும் இது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற அம்பா சமுத்திரம்ன்ற ஊரில் பற்றையில் செஞ்சு வருது. அதனால் அந்த பித்தளை குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம இதில் இதுலேயும் நிறைய சைசஸ் இருக்குங்க. 23 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி இதுலேயும் 36 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. இந்த கம்பி விளக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3,250 ரூபாயிலிருந்து இப்போ நம்ம விளக்கு கடையில் இருக்கிறது 12,500 ரூபா வரைக்கும் இப்போது நம்மளுக்கு இப்போ இங்கே சேல்ஸுக்காக அவைலபிளில் இருக்குது. கம்பி விளக்குலேயும் 5 முக விளக்கு வந்திருக்குங்க. இதுவுமே நம்ம கடைக்காகவே ஸ்பெஷலாக செய்ய சொல்லி வந்த விளக்கு தான் இந்த விளக்கும். இதுவும் அதே மாதிரி தான், இந்த பிறை அது மாதிரி கீழே வந்து 4 முகத்துக்கு பதிலாக 5 முகம், எந்த சேஞ்சஸும் இல்லை. அந்த முகம் மட்டும் 5 முகமாக கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா சென்னை மக்கள் வந்து 4 முகம் ஏற்றுறத அவங்க எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரில, அதனால் 5 முகமாகவே செய்ய சொல்லி வந்திருக்கு. அது மாதிரி நடுவில் இந்த கம்பி இது பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு அறுகோணம் மாதிரி இருக்கும். அந்த கட்டு எல்லாமே வச்சு அழகாக இருக்குது. உருண்டையாலாம் கிடையாது, இது கட்டுக்கட்டாக வரும் இருக்குது. அது மாதிரி இந்த ஸ்டாரு, அது மாதிரி அதோடய பாதம், இது எல்லாமே நீங்கள் அதை டச் பண்ணும்போதே தெரியும் நல்லா நம்மளுக்கு க்ளீனிங்க்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக. இன்னொன்று ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் இதோட லுக்கு. இங்கே சென்னையில் யார் வீட்லேயும் நம்ம இதை வந்து அவ்வளோ ஈஸியாலாம் இதை பார்க்க முடியாது. அந்த மாதிரியான விளக்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கம்பி விளக்கு அப்படின்னாலே எல்லோரும் இப்போ அந்த கீ வச்ச விளக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா அதெல்லாம் கேட்குறாங்க. இந்த விளக்கில் ஹைட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் அந்த விளக்குக்கு அழகுலேயோ கம்பீரத்துலேயோ கொஞ்சம் கூட குறையாத விளக்கு தாங்க இந்த திருநெல்வேலி கம்பி விளக்கு. இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது திருநெல்வேலி கை விளக்கு. திருநெல்வேலி கை விளக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷ்ணு விளக்கு இது. இது இன்றைக்கும் அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக அதே மாதிரி இப்போ இதில் வந்து இன்றைக்கும் கையில் தான் இதை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றதுக்கான இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே வாங்குகிற விளக்குகள் மாதிரி இது வந்து வலுவலு வலுவலுன்னு இருக்காது, லேசாக சொரசொரன்னு இருக்கும். ஏன்னா சந்தனம் குங்குமம் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறோன்னா அது வலுகி ஓடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த சொரசொரப்பு தன்மையோடு தான் இருக்கும் அப்படின்னே அங்கே சொல்கிறாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா 3 சைசஸ் இருக்குது. நடுவில் நாமத்தோடு இருக்கக்கூடிய திருநெல்வேலி கை விளக்கு. இன்றைக்கி நாம் திருநெல்வேலி விளக்கை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அதை மாதிரி முன்னாடி உள்ள வீடியோக்களில் கமெண்டில் கேட்டிருக்கீங்க, சின்ன சின்ன சாமி விக்கிரகங்கள் பற்றி சொல்லுங்கள், நவகிரக விளக்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. அது எல்லாமே இனி வர்ற காலங்களில் ஒவ்வொரு பதிவாக கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். நிறையா ஐடியாக்கள் எங்களுக்குமே உங்களால் தோணுது. ஸோ உங்களுடைய கமெண்ட்டுக்கு உங்களுடைய லைக்குகளுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது மாதிரி இன்னும் நிறைய வித்தியாசமான விளக்குகளோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.